வணக்கம் நேர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சிக்காக பாலச்சந்தர். நம்ம அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா புத்தக உலகத்தில் மிகவும் பரிச்சயமான நூல் பாண்டியன் சார் வந்திருக்காரு. ஒவ்வொரு படிப்பு படிக்கிறவங்க, சில எல்கேஜிலேருந்து காலேஜ் மேல்பட்டுபடி படிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இவரை பற்றி தெரியாமல் இருக்கார். ஏன்னா இவர் வந்து 35 ஆண்டுகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் எப்படி பழைய புக்கம் பார்க்கட்டும், அது பொக்கிஷமாக காப்பாற்றி இன்னும் மக்களுக்கு அதை விநியோகம் பண்ணிட்டு வராரு. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நூல் பாண்டியன் பேரே வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது சார். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்து இந்த புத்தக உலகத்தில் மக்களுக்கு பல சேவைகள் பண்ணிட்டு வரீங்க சார். எப்போ இந்த துறைக்கு வந்தீங்க சார்? நான் 1983 வந்தேன். ஓகே. அப்போ நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போதே கொஞ்சம் புத்தகம் சேர்க்க ஆரம்பித்து அதையே புத்தகமாக வந்து கடையாக போட்டேன். அன்னைக்கு வந்து பயங்கர வரவேற்பு, புத்தகம் கிடைக்காத காலம் அன்னைக்கு நல்ல வரவேற்பு. அன்னைக்கு வந்து அந்த வாடிக்கையாளர் கொடுத்த ஒரு வரவேற்பு, முக்கியமாக எனக்கு தேடி தேடி எடுத்து கொடுத்த ஒரு வாழ்த்துக்கள் கிடைச்சது பாருங்கள், அதுதான் என்னை வந்து இன்னும் அந்த தொழிலை வந்து ஊக்குவிச்சது. இதுக்கப்புறம் நிறையா வாடிக்கையாளருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணேன், அவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தேடுதல் அதிகமாக்கினேன். ஓகே. கிட்டத்தட்ட 36 காலம் கடந்துச்சு. கண்டிப்பாக சார். இது வந்து ஏதோ ஒரு பொருள்னால் வந்து ஒரு நகையாகட்டும், இல்லை வேறு ஏதோ ஒரு பாத்திரங்களாக, அது மாதிரி ஏதோ ஒரு கட்டி காத்துட்டு வரலாம். ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை நீங்கள் இவ்வளோ சேகரித்து அதை பார்த்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது சார். அதுக்காக நீங்கள் என்ன மாதிரி உழைப்புகளை நீங்கள் பண்ணிட்டு வரீங்க சார்? ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு லட்சக்கணக்கு மேலே புக்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ அது எப்படி அதை பாதுகாத்து எப்படி அது சார்? அதாவது புத்தகம் பாதுகாக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் சிரமமான வேலை. ஒன்று இடம் வேணும், இட வசதி வேணும், கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி அதை புக்கு ஷார்ட் அவுட் பண்ணி பிரித்து வைக்கக்கூடிய பக்குவம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் வந்து கேட்குறவங்களுக்கு உடனே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முடியும். இன்றைக்கி உள்ள இன்டர்நெட் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப வேகமாக போயின்னு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இந்த புத்தகத்தை மக்களிடம் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் அதிகமாக எடுத்தால் தான் முடியும். அதாவது எல்லோரும் இந்த தொழிலில் வந்து ஈடுபட முடியாது. இது ஆர்வம் ஒன்று இருக்கணும், அந்த புத்தகத்தை நேசிக்கிறவங்களாக இருக்கணும், அந்த புத்தகத்தை பற்றி விவரம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் தான் அதை பண்ண முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ உங்களுக்கு வந்து இந்த சீசன் ஏதாச்சும் இருக்கா சார் உங்களோட இதுக்கு? இப்போ நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு சீசனும் தனி எந்த நாளும் கிடையாது. புத்தக படிப்புங்க பார்த்தீங்கன்னா என்றைக்கு வேணாலும் எது வேணாலும் தேவைப்படும். கல்லூரி காலங்கள், பரீட்சைகள், நுழைவுத் தேர்வு, இந்த மாதிரி நேரங்கள் போக பொழுதுபோக்காகவும் நம்ம ஆராய்ச்சியாகவும் பிஜி லெவல்லையும் ரெண்டாவது தேடுதலாகவும் இந்த மாதிரி உள்ள புத்தகங்கள் வந்து என்னாலும் வாங்கிட்டு போகிறவங்க உண்டு. ஓகே. ரெண்டாவது அந்த காலம் இதுக்கு நேரம்லாம் தனியாக குறிப்பிட்டலாம் கிடையாது, எப்போயும் புத்தகத்துக்கு தேவை இருக்குது, வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக சார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் படிக்க கூட டைம் இல்லைன்றாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வம் குறைஞ்சிச்சுன்றாங்களா? அது நிஜமா சார்? அதாவது 50% கண்டிப்பாக குறைஞ்சிருச்சு. ஓகே. ஆனால் இன்றைக்கும் புத்தக லவ்வர்ஸ் நிறைய பேர், அதாவது வாசிப்பு தன்மை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து நாங்கள் கடை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 7 கடையை முடிவோம், 7:30. 35 முடி அப்போல்லாம் அந்த நாவல் படிக்கலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அந்த மாதிரி வாழ்க்கையை ஓட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. புத்தகமே வாசித்து புத்தகத்தையே காலம் கடந்து அதுலேயே தாண்டி அதுலேயே நிறைய வாழ்க்கையும் பொழுதுபோக்கையும் எல்லாத்தையும் அனுபவிச்சவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி வந்து SMS 2 அதை படிக்கக்கூட சில பேருக்கு நேரம் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு 1 SMS வந்த பரவாயில்ல, 1000 SMS வருது. அதை தாண்டி அதையும் வாசிக்க நம்ம கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ பழமையான சில விஷயங்கள்லாம் கிடையாது. இந்த ஒரு ஆத்மாத்மான ஒரு ரீடிங் உள்ள ஒரு புத்தகம், ஒரு மனசு புத்தகம் படிக்கிறதே ஒரு மன அமைதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் ரிலாக்ஸேஷனுக்காக தான் படிக்கிறது. ஒரு அறிவுபூர்வமாக சில விஷயங்கள் தேடுதலுக்காக தான் படிக்கிறது. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இபுக் நெட்டில் ரொம்ப நேரம் படிக்கிறவனால ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க முடியல, கண்ணு வலிக்குது. ரெண்டாவது அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது, அதனால அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, பழையபடி புத்தகத்தை தேடி வராங்க. ஆனால் அப்படி வரவங்களுக்கு புத்தகம் கிடைக்கல. இந்த மாதிரி தேடி வரவங்களுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு நான் புத்தகம் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் சார். சார், இன்னொன்று, ஒரு 10 இருந்தால் டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம். லட்சக்கணக்கில் புக் வச்சுருக்கீங்க, அவங்கவுங்க ஒரு தேடுதலோடு வராங்க. ஆனால் நானும் உங்கள் கடையில் வந்து பார்த்துருக்கேன். ஒன்று, அதோடய நூலாசிரியர் பேர் சொன்னால் அந்த புக்கை சொல்லுவீங்க, இல்லை புக்கு பேர் சொன்னால் எந்த ஆசிரியர், எப்படி சார் இவ்வளோ விஷயங்கள் அது அந்த டைமில் மைண்டில் வச்சு? புத்தகத்தை வந்து காதலிக்கணும். ஓகே. புத்தகத்தை நேசிக்கணும், புத்தகத்துக்குள்ளேயே வாழணும். ஓகே. அப்போ தான் அந்த புத்தகத்தோடைய அதோடைய ரசனை தெரியும், அதனுடைய உள்ள என்ன கருத்து இருக்குங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். கிடையாது புத்தகத்தை ஏதோ நம்ம அடிக்க வச்சுருக்கோம், நீங்கள் தேவைன்னா பார்த்து எடுக்கிற மாதிரி நம்ம கிட்ட கிடையாது. நீங்கள் என்ன டைட்டில், கருவறையிலிருந்து கல்லறையிலேருந்து என்ன வேணும் உங்களுக்கு, கல்லறை வரைக்கும் என்ன வேணும், எல்லா எல்லா விதமான டைட்டில், என்ன அதுக்கு மாற்று புத்தகம் என்ன, அதுக்குடைய சிறந்த புத்தகம் என்ன, அதோடைய ரிலேட்டிவ் அதை எதுலேருந்து எடுத்திருக்காங்க, இதுக்கு அவுட்ராக என்ன படிக்கணும், இந்த மாதிரி அந்த தேடுதல் நம்ம எடுத்து கொடுக்குறோம் பாருங்கள், அதுதான் நம்மள்கிட்ட உள்ள ஒரு தனித்தன்மை. ஒன்று. ரெண்டாவது, புத்தகத்தில் எல்லோரும் நான் இதை மட்டும் போதும் அப்படின்னு படிக்கிறவங்க தான் இருக்காங்க. வாமிட்டிங் ஸ்டடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன், யாரும் டீப்பாக டெக்னிக்கலாகவோ இல்லை ப்ராக்டிக்கலாகவோ படிக்கிற ஆள் கிடையாது. இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லை இல்லைங்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. வேலை வாய்ப்பு இருக்குது, திறமையான படிப்பாளர்கள் குறைவாக இருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக தேடி படிச்சிருந்தானா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில்
எப்படி அந்த புத்தகத்தை வாசிக்கிற அந்த தூண்டுதல் எப்படி ஏற்படுத்துறது சார் இந்த பிள்ளைங்க? இப்போ நான் வந்து ஒரு காலத்தை கடை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகளை அந்த படித்து ஆரம்பத்தில் இந்த கிளாசிக் ஸ்டோரி, காமிக்ஸு, அட்வென்ச்சரு, இந்த மாதிரி ஆட்டோபயோகிராஃபி, இந்த மாதிரி நிறைய வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து படித்தவங்களாம், நிறைய தமிழ் ஆங்கிலம் இந்த மாதிரி மாற்று மொழிகளை படித்தவங்க எல்லாமே இன்றைக்கி நல்ல பெரிய பெரிய டேலண்டாக இருக்காங்க. அன்றைக்கி அந்த படிப்பு கையில் கொடுத்தனால தான் வாசிக்கத்தன்மையை கொடுத்து அந்த பிள்ளைகள்ட படிக்க வச்சு அதை கதையை கேட்கணும். நான் வாங்கி கொடுத்துட்டேன் நீ படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடறாங்களே, அது படிக்குதா, அதை எப்படி சொல்லுது, அது எப்படி உணர்ந்துக்கிட்டச்சு, அது எப்படி புரிஞ்சுக்கிட்டது, அந்த கதையை அந்த கேரக்டர் எப்படி புரிஞ்சுக்கிட்டுங்கிறதா அவங்களை யாருமே கவனிக்கிற கிடையாது. ஏன்னா இன்றைக்கி உலகம் ரொம்ப வேகமாக ஓடின்றதுனால வாங்கி கொடுத்தேங்கிறதுல விட்டுறாங்க இல்லையா, அந்த பிள்ளைகள் எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அந்த புத்தகத்தால், புத்தகத்தோடைய பயன்பாடு அந்த பிள்ளை எப்படி பயன்படுத்துங்கிறதையே சொல்லித்தரல. இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல் புக்கு படிக்கிறதோட வச்சுருக்காங்க, எக்ஸ்ட்ரா புக் யாரும் படிக்கிறதே கிடையாது. அந்த ஸ்கூல் புக் கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, என்ன வேணும் அதுதான் படிக்கிறாங்க இல்லையா, மார்க் வேணும் பாஸ் ஆகணும் இதுதான் நினைக்கிறாங்க இல்லையா. நான் வந்து அறிவுபூர்வமாகவோ ரிச்சர்ஸாகவோ இல்லை இந்த புத்தகத்தை பற்றி இன்னும் மேற்கொண்டு என்ன படித்தா நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய குழந்தை பருவத்தில் நீங்கள் எதை கொடுத்தாலும் கேட்ச் பண்ணிக்குவாங்க. இப்போ அவங்க இந்த நேரத்தில் கொடுக்குற ஒவ்வொரு பக்கமும் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு எங்கேயோ ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த குழந்தை பருவத்தை கொடுத்தீங்கன்னா தான் பிற்காலத்து படிப்புங்கிறது அதிகமாக தேடுதல் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் எவ்வளோ சார் புத்தகம் படிப்பீங்க? ஏன்னா புத்தகத்தில் இருக்கிறீங்க. இல்லை நான் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு இப்போ குறைஞ்ச ஒரு 1000 புக்கே எடுத்து பரட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் பக்கம் பரட்ட பரட்ட அதுலேருந்து நான் அப்பப்போ வாசிச்சிருவோம் இல்லையா, இதுக்காக நேரம் ஒதுக்குறதும் கிடையாது எனக்கு. ஓகே ஓகே சார். அது இல்லாமல் எந்தெந்த தலைப்பு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்கெலாம் வந்து பொக்கிஷம் அது வந்து கிடைக்காது, அப்போது அந்த விதத்தில் நீங்களோட உங்கள் முயற்சியில் இன்னும் இந்த புக்கு யார்கிட்டையுமே கிடைக்கல, இது என்கிட்ட தான் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் பல புத்தகம் தலைப்பு வச்சுருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இன்னும் நெகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் என்ன சார் அந்த புத்தகம்? அதாவது என்னுடைய இது வந்து முதல் பதிப்பு அப்படிங்கிறது நான் ரொம்ப சிரமப்படுத்திட்டு இருக்கேன். ஒன்று. ரெண்டாவது, மறுபதிப்பு இல்லாத புத்தகங்கள், இ புக்லேயும் நெட்டில் இல்லாத புக்கு, ஒரு இன்னைக்கு கொடுக்குற எல்லா பதிப்பகத்தில் இருக்கிற எல்லாமே ஏதோ ஒரு காலத்தில் இருக்கிற புத்தகத்துலேருந்து ஆய்வு பண்ணி பதிவு பண்ணி தான் வராங்க ஒழிய, அந்த நேரடி ஒரிஜினல் புக்கு இன்ன வரைக்கும் யார்ட்டையும் கிடையாது. அந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து இன்றைக்கி எங்கேயுமே இல்லைங்கிற மாதிரி நிலை புத்தகம்லாம் நிறையா இருக்குது. ஓகே. அதாவது நம்ம தமிழ் ஆதாரம், ஜோதிடம், மருத்துவம், நம்ம வாழ்க்கை வரலாறு, இந்த மாதிரி நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடுகள், இந்த மாதிரி சில வாழ்க்கை நெறிமுறைகள், அறிவியல் சார்ந்த பாடநூல் சார்ந்ததாகவும் நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி மறுபதிப்புகள்லாம் கிடையாது. கேட்டால் டெலிட் சப்ஜெக்ட், அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ங்கிறாங்க, கிடையாது. அதுதான் சப்ஜெக்ட், அதை ஃபில்டர் பண்ணி இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஒழிய, அந்த அடிப்படை சப்ஜெக்ட் இல்லாமல் இந்த சப்ஜெக்ட் வரல. அந்த மாதிரி நான் வந்து பழைய காலத்து புத்தகங்கள்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து இன்னைக்கு சில பேருக்கு தெரியாது. இது இந்த ஆராய்ச்சி குழுவில் இருக்கவங்களுக்கும் சில ஆய்வு பண்ணுகளுக்கும் அந்த புத்தகம் பெரும் உதவியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி வரவங்களுக்கு என்னால் முடிஞ்ச புத்தகத்தை தேடி எடுத்து கொடுக்குறேன். இப்போ நான் வந்து மருத்துவ பழைய அகராதிகள், பழைய சித்த மருத்துவம், அந்த மாதிரி ஜோதிட ஆராய்ச்சிகளில் பழைய காலத்து ஜோதிட ஒரிஜினல் புத்தகங்கள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது அதுக்கு வர விருப்பம் உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பேன். எல்லாருக்கும் அதை எடுத்து காட்ட முடியாது பழைய புத்தகங்களை. இப்போ நடைமுறை உள்ள புத்தகங்கள்லாம் எடுத்து காட்டிடுவேன். ரொம்ப தேடுதலாக இருக்கவங்களுக்கு அந்த பழைய புத்தகங்களை எடுத்து காட்டுவேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ வந்து நீங்கள் எப்படி சார் இதை புதுப்பிச்சுக்கிட்டே வரீங்க? ஏன்னா வந்து அந்த புத்தகம் வந்து நாளுக்கு நாள் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது, இன்னொன்று அது புது புக்கு பழைய புக்காகவும் மாறிட்டுருக்கு. எப்படி உங்களை நீங்கள் புதுப்பிச்சுட்டே இருக்கீங்க அதை பற்றி? இல்லை, நம்ம வாடிக்கையாளர் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தினவே அவங்க அதில் அடைந்த பேர் இன்பத்தில் தன்னை அறியாமே திருப்பி மீண்டும் மீண்டும் அதை தேடி வர செய்யும். அது புத்தகத்துக்கு மட்டும்தான் அதுக்கு பவர் இருக்குது. நீங்கள் மற்ற நிகழ்ச்சிகளும் பொழுது போகிற நிகழ்ச்சிகள் மாதிரி இருக்கும், ஆனால் இந்த புத்தகம் மட்டும் நீங்கள் தேட தேட சுரங்க மாதிரி உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். என்ன, நீங்கள் அதனுடைய ஆதாரம் அப்படின்னு போக போக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி நீங்கள் இன்றைக்கி விஞ்ஞான ரீதியாக அதிகமாக வந்தாலும் இந்த அடிப்படை உள்ள ஒரு பாடத்துடைய திட்டங்கள்லாம் இன்னும் வெளியே சில பேர் தெரியாமே இருக்குது. அதனுடைய பேசிக்கையும் அதனுடைய முதல் ஆதாரம் என்ன அப்படிங்கிறதையும் தேடுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு ஒரிஜினலாக உபயோகப்படக்கூடிய, வாழ்க்கைக்கு உதவக்கூடியது புத்தகத்துலேருந்து தான் வரும். நீங்கள் இன்றைக்கி நிறைய ஃபில்டர் பண்ணித்தாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரியோ இல்லை ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டையோ எடுத்துட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நெட்டில் பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 புக்கு 70 புக்குலேருந்து எடுத்த ஒரு விஷயம், கான்செப்ட். ஓகே. அதை ஃபில்டர் பண்ணி ஒரு 50 MP 100 MP உள்ளே அனுப்புகிறாங்க. ஆனால் இதோட ஷார்ட் டேர்ம் சாரம் தான் அதில் வந்திருக்கு. ஓகே ஓகே. அது ஃபுல் பதிவு அதில் வரல. சரி சரி. அப்போ இந்த ஃபுல் பதிவு நம்மளுடைய அடிப்படை வேணும்னா அந்த புத்தகத்துலேருந்து தான் கிடைக்கும். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் வந்து குறிப்பாக இப்போ பதிலாக பார்த்தீங்கன்னா உங்களோட வாடிக்கையாளர்னே சொல்லிட்டு வரீங்க.
உங்கள் வாடிக்கையாளர்களை பற்றி சொல்லுங்கள் சார். உங்களுக்கு அவங்கக்கிட்ட நெகிழ்ச்சியான விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டது, இல்லை அவங்க எப்படி உங்கள்கிட்ட இன்னும் உங்களை ஊக்கப்படுத்துறது, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியும். குறிப்பாக ஒரு சில நபர்கள் எனக்கு வந்து நிறைய வயதானவர்கள்லாம் பழைய கஷ்டமெல்லாம் இன்றைக்கி இருக்காங்க. அவங்களாம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து டிவி நிகழ்ச்சியெலாம் பார்க்க பிடிக்கலப்பா, பொழுதுபோக்கெல்லாம் இல்லை, உங்கள்கிட்ட அந்த காலத்துலேருந்து வாசித்து படித்து பழகிட்டோம், அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பழைய புத்தகங்கள், பழைய அவங்க காலத்து வாழ்ந்த புத்தகங்கள், அவங்க காலத்தை வாழ்ந்த காமிக்ஸுகள், இந்த பழைய பதிப்பகத்தில் வந்த பைண்டிங் நாவல்ஸ், இதெல்லாம் வந்து இன்றைக்கி கேட்குறவங்க இருக்காங்க. இதில் வந்து ஒரு கேன்சர் நோயாளி, அவங்க பாண்டிச்சேரியில் இருக்காங்க. அவங்க சென்னைக்கு வரும்போது வந்து என்ன புக்கும் அங்கே வருவாங்க. அவங்க வரும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரியே வந்து எனக்கு வந்து மருந்து எனக்கு குணப்படுத்தணும் இல்லையோ, எனக்கு இந்த புத்தகம் படிக்கிறதுனால மன நிம்மதியாகி நான் அதில் குணமானவன் தான் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட அவங்க நேராகவே புத்தகம் வாங்கிட்டு போனவங்க உண்டு. அதாவது புத்தகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மன அமைதி, அதாவது டென்ஷனே இல்லாத லைஃப் வேணுமா, புத்தகம் வாசிங்க கண்டிப்பாக உங்கள் அமைதியான மனம் கிடைக்கும். சார், இப்போது நம்ம எந்த ஒரு விஷயம் ஆர்வமாக பண்ணாலும் ஒரு சில கட்டத்தில் வந்து இப்போ ஒரு சலிப்பு உண்டாக்கிறோம் சார், ஏன்டா இது வந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணங்களாக ஒரு சிலருக்கும். உங்களுக்கு என்னைக்காச்சும் வந்திருக்குதா? அது வந்திருக்கு, ஆனால் என்னோடய அந்த மக்கள் கொடுத்த வரவேற்பு தான் எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இதை விடாமல் செய்யணும் அப்படின்னு தேடுதலில் இருக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புக்கு வரவேற்பு கம்மி காரணம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லாமே நெட்டு கொடுத்துருச்சு. ஓகே, அதை தாண்டி தேடுதல் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு சரியான இடம் கிடைக்கல, எங்கே புக்கு கிடைக்கும்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தேடி வரவங்களுக்கு என்னால் கண்டிப்பாக என்னால் அவங்க என்ன கேட்கணும்னா அதுலேருந்து நிச்சயமாக ஒரு 75% என்னால் கண்டிப்பாக திருப்திப்படுத்த முடியும். கண்டிப்பாக 75% வந்து அது எத்தனை லட்சம் புக்குன்றது சொல்ல முடியாது. சரி, உங்களை அடுத்த கட்ட இலக்கு என்ன சார்? நீங்கள் பல விஷயங்கள் சாதிச்சிட்டீங்க, இன்னும் நான் அடுத்தது இது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 1.5 கோடி தாண்டி புத்தகங்கள் இருக்குது. 1.5 கோடினா 50 லட்சம் புக்கு. ஆமாம், அதை பராமரிக்க இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு அரசாங்கமோ இல்லை யாராவது பொது நலத்தொண்டு உள்ளவங்க யாராவது இடம் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்த வச்சு இந்த புத்தகத்தை பராமரித்து இன்னும் மக்களிடம் கொண்டு போய் கொடுக்க வசதியாக இருக்கும். ஒன்று, ரெண்டாவது எனக்கு புத்தகத்தை வந்து பாதுகாக்க எனக்கு வந்து இன்றைக்கி வருமானத்துக்கு மீறி என் செலவாகின்றிருக்கு. ஓகே, அதனால் அதையும் தாண்டி பரவாயில்ல, இது இன்னும் அடுத்த ஜெனரேஷன் நாளைய தலைமுறைக்கு நம்ம விட்டு கொடுக்குற ஒரே பொக்கிஷம் என்ன, புத்தகம் தான். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ கோடி சொத்து கொடுத்தாலும் போயிடும், ஆனால் புத்தகத்தை அறிவு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக நிலைநிறுத்தும். அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், இப்போ உங்களோட புத்தகத்தை வந்து இப்போ வாங்கணுன்னா குறிப்பாக இந்த முதல் முறையாக இந்த புக்கை அந்த புத்தகம் படிக்கணும்னு ஆர்வம் உள்ள உங்களுக்கு என்ன மாதிரி புக்கு படிக்க ஃபஸ்ட்டு அவங்க போகலாம் சார்? ஏன்னா எடுத்தோடனே பெரிய புக்கு படித்து அது ஒரு சிலர் நேரம் கிடைக்குன்னு வச்சுருவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி சொல்லுங்க? எல்லோரும் இந்த வாழ்க்கை சாரம் கல்வி சாரமாக அப்படிங்கிற மாதிரி தான் படிச்சுட்டு இருக்காங்க ஒழிய தன்னுடைய சுய முன்னேற்றத்துக்கு அப்படின்னு யாரும் படிக்கிறதே இல்லை. அதாவது நம்ம இதை படிக்கிறதுனால நம்மளுக்கு எங்கே போய் பயனடையும் அப்படின்னு தெரியாமல் எதை படிக்கணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ கல்வி சாரா மீனெல்லாம் வந்து எம்பிஏ படித்தவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டிவ், அதுக்கப்புறம் இந்த பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கு இந்த மாதிரி நிறைய புக்ஸ் ரீட் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த புக்கு பாயிண்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே ரெடி பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா. இன்றைக்கி அந்த மாதிரி படித்தவங்களாம் இன்றைக்கி மேலாண்மையில் சிறந்த ஆளாக்காங்க. இன்றைக்கி அந்த எக்ஸாம் பாயிண்ட்டாக போய் படிக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸாம் சப்ஜெக்டே அந்த காலேஜ் வெளியே வந்து தெரியல உங்களுக்கு. அதனால் அந்த ஆர்வங்கிறது நிறையா ரீட் பண்ணும்போது இதனுடைய ரிலேட்டிவ் வேறு எதையோ கிடச்சிக்கிட்டே இருக்கும், அதுக்கு அடுத்து அடுத்து எப்படி தொடர்ந்து வரும், அப்போ நம்மளால் எங்கேயும் போய் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், ப்ரெசன்டேஷன் பண்ணி நிச்சயமாக சாதிக்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார்? ஏன்னா நான் வந்து 36 வருஷம் புத்தகத்தோடய வாழ்றதுனால நான் படிக்கணும் இனிமேல் தனியாக இல்லை. ஆனால் அது நீங்கள் சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலாசபி இல்லை எம்ஃபில் அது மாதிரி முடித்தவங்க பேசுகிற மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் எல்லா புக்கும் படிச்சிருக்கீங்க. நான் எங்கிட்ட வரவங்களுக்கு முக்கால்வாசி பேர் வந்து அவங்க இந்த படிப்பு படிக்கிறாங்க எனக்கு இந்த புக்கு போதும்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் இதனோட படிங்க, இதனோட நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்டை பற்றி நல்ல தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும், இதனுடைய ஒரு பக்கம் நீங்கள் ஒவ்வொரு பக்கம் படிக்கும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த ஏதோ ஒரு பக்கம் தான் உங்கள் லைஃப்பை மாற்ற போதும். கண்டிப்பாக அந்த ஒரு பக்கம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற இந்த ஒவ்வொரு விஷயம் தான் உங்கள் லைஃபே மாற்றும். ஆனால் நிறைய பேர் எனக்கு அதில் கிடச்சிருச்சு இதில் கிடச்சிருச்சு நெட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை அங்கே பார்க்கலாம் ஆனால் எங்கேயுமே சொல்லிக்க முடியாது. ஏன் கேட்டினா அது ஏற்கனவே நிறைய பேர் பார்த்தது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அனுபவித்த ஆராய்ச்சி பண்ண தேடுதலில் இருந்த ஒரு விஷயம் வந்து உங்களை எங்கேயும் வெற்றி அடைய வைக்கும். கண்டிப்பாக சார், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல தலைமுறையினர் வந்திருப்பாங்களே சார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அப்பா வாங்கியிருப்பாங்க அப்புறம் இல்லை, எங்கிட்ட வந்து அந்த காலத்து குழந்தைகளாக படித்து அவங்க ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து அவங்க கல்யாணம் ஆகி அவங்க குழந்தை பிறந்து அதுங்க ஸ்கூல் முடித்து காலேஜ் முடிச்சிருச்சுங்க. எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க நானே இவர்கிட்ட தான் புக் வாங்கி படித்தேன், அவ்வளோ கரெக்டாக எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை நேராக கொண்டு வந்து என்கிட்ட விட்டுருவாங்க. நீங்கள் இதெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்து படிக்க வச்சு
நீங்கள் ஐஐடி நுழைவுத் தேர்வில் நல்ல மார்க் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நான் இந்த டைம் போட்டு படிக்க சொல்லுவேன். நீங்கள் இன்னும் 24 hours படிக்கணும் அவசியமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு டைம் போட்டுங்க. ஸ்கூல் ஒர்க் எவ்வளோ நேரம், ஹோம் ஒர்க் எவ்வளோ நேரம், இந்த மாதிரி டயத்தை தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு டைம் போட்டு சின்ன சின்ன கவுன்சிலிங் பாயிண்ட்லாம் கொடுத்து நோட்ஸ் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி ரைட்டிங் பண்ணணும், எதை எதெல்லாம் இம்பார்ட்டண்டாக எடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நான் கவுன்சிலிங் பண்ணி கொடுக்குறேன். சார், இப்போ குறிப்பாக உங்கள் கடை எங்கே இருக்குது அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். நான் சென்னை அசோக் நகர் காமராஜ் சாலில் பீட்டிராஜன் சாலில் சந்திப்பில் நாகாத்தம்மன் கோயிலுக்கு எதிரில் என் கடை இருக்குது. ஓகே ஓகே சார். ஓம் ஆதிபராசக்தி பழைய புத்தக கடை, கீழே வந்து ராஜன் மெடிக்கலுக்கும் இரண்டாவது தளத்தில் என் கடை இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம்னு சொல்லியிருப்பாங்க, இப்போ வாழ்த்துக்கள் என்ன மாதிரி வாழ்த்துக்கள் வந்தது சார்? எனக்கு வந்து நிறைய வாடிக்கையாளருடைய கடிதம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10-15,000 கடிதங்கள் இருக்குது, வெளியூர் வெளிநாடு அப்படிங்கிற அளவுக்கு நிறையா கடிதங்கள் எங்கிட்ட வாசித்து பயனடைஞ்சவங்க வாழ்த்துக்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ தந்தை பெரியார் கழகத்தில் புத்தக வித்தகர்னு வாழ்த்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ரெண்டாவது வாசகருடைய வெற்றி அடைஞ்சிங்கிற ஒரு இதுதான் எனக்கு வந்து பெரிய அவார்டு. நிறைய பேர் என்ன வந்து சொல்லிட்டு போனவங்க, நான் உங்களால் நீங்கள் இந்த புக்கு எடுத்து கொடுத்தீங்க, நான் அதை படித்து எக்ஸாமில் பாஸ் ஆனேன், நீங்கள் அந்த வேலைக்கு போகிறேன் உங்களால் தான் அப்படிங்கு சொல்லும்போது அந்த அவார்டு தான் எனக்கு பெரிய சந்தோஷமான அவார்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அது இல்லாமல் வந்து இப்போ நிறைய பேர் புத்தகம் வச்சுருப்பாங்க, அவங்க எந்த விதத்தில் உங்களை பயன்படுத்திக்கலாம் சார்? அதாவது புத்தகம் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஞாபகற்ற இன்பம் வையம்பரம்னு நினைக்கிறவங்க உண்டு. ஓகே. நான் படித்த புத்தகத்தை பிறர் கொடுத்து உதவுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கான்செப்ட் கிடைக்கும், ஒரே பக்கம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது. கண்டிப்பாக. அதனால் அந்த புத்தகத்தை இன்னொருத்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட கூட வந்து கொடுக்குறவங்க உண்டு, இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அது கேட்குறவங்களும் உண்டு. ஓகே. சில பேர் அதை வந்து மாற்று பொருளாக என்ற வேறு ஏதாவது புத்தகம் வாங்கிட்டு போகிறவங்க உண்டு. கண்டிப்பாக. அதுக்கு மட்டும் நேர் ஒருத்தவங்க தொடர்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ. கால் கட் ஆகிடுச்சு. அதான் புத்தகம் என்ன மாதிரி புத்தகம் உங்ககிட்ட கொடுக்கலாம் அது மாதிரி கேட்டேன். அது மாதிரி இப்போ அவங்களுடைய வாசிப்பு தன்மை நான் அந்த மாதிரி ரொம்ப கிடைக்காத புத்தகங்கள், நான் படித்த புத்தகங்கள் அப்படிங்கிறவங்க அது யாருக்காக பயனடையிட்டோம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறவங்க எங்கள்கிட்ட நிறைய இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ அது இல்லாமல் இந்த புத்தகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் ஒரு புத்தக நூல் உள்ளவே நூலகம்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ எப்படி வீட்டில் உள்ளவங்க எப்படி ஒரு குடும்பத்தோடு இந்த பசங்களுக்கு அதை பற்றி எப்படி சார் சொல்கிறீங்க இந்த புக்ஸ் வந்து? அதாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னுடைய லைஃபுக்கு தேவைப்படும், என்னோட ஃபியூச்சருக்கு தேவைப்படும், எனக்கு அடுத்த ஜெனரேஷன். நேர் ஒருத்தர் லைன்ல இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க? முகமது யூசுப் கனி, மாங்காடு. ஓகே சார், உங்க கேள்வி நூல் பண்ணியன் சார்ட்ட கேட்கலாம் சார். சரிங்க சார். ஐயா வணக்கம். வணக்கம். நூல் பண்ணியன் ஐயா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். எனது வியக்கம் என்னவென்றால், தமிழக அரசு மக்கள் வரி பணத்தில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்ட கோட்டூர்புரம் நூலகம் தற்போது பராமரிப்பின்றி இருக்கிறது. இதயம் கூட கோர்ட்டு மூலம் தான் தீர்வு காண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எனது ஆசை தமிழகம் முழுக்க அரசு சார்பில் இலவச நூலகம் அமைக்கப்பட வேண்டும். சில ஊர்களில் இருந்தாலும் பராமரிப்பின்றி இருக்கிறது. எங்களை போன்ற நூலக பிரியர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு இதற்காக நீங்கள் போராட வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா செய்யறேன் ஐயா. நாங்க எல்லாரும் வாசிக்க தான் சொல்றோம், எல்லாரும் வாசிக்கணும். வாசிக்க வாசிக்க தான் வாழ்க்கை மேம்படும். கண்டிப்பா சார். உங்க பதிவுக்கு நன்றி சார். நன்றி ஐயா. சரி, அதுதான் இப்போ அந்த வீட்டில் வந்து அந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு பொருளாக நினச்சி வச்சுருப்பாங்க, அது எப்படி சார், அது எப்படி இருந்தால் உங்களுக்கு? இல்லை, பலருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் அழகு பொருள். ஓகே. அதை வாசிக்கிறாங்களோ இல்லையோ அதை அழகு பொருளாக வச்சுக்கிறாங்க. நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப சிறந்த புத்தகமாக இருக்குது, இந்த புக்கு நீங்கள் வாசிச்சிருக்கலாம் கேட்டேன். இல்லை இல்லை, எனக்கு வேணுங்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை நீங்கள் எடுத்து வாசிங்க. அந்த புத்தகத்தை எதுக்காக வாங்கினீங்களோ இல்லையோ, ஆனால் அந்த புத்தகத்தை வாங்கினதுக்கப்புறம் நீங்களே நான் புத்தகம் நல்ல புத்தகம் வாங்கிட்டேன்னு நினச்சிக்கிங்க. அந்த மாதிரி நிறையா புத்தகங்கள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். சில ரெண்டாவது நம்ம வீடுங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் நாம் படிக்கிற புத்தகம் நம்ம தேவை பூர்த்தி பண்ணிருந்துச்சு, அடுத்து நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு இந்த புக்கு தேவைப்படும், அடுத்த ஜெனரேஷன் யூஸ் ஆகும், இல்லை இது லைஃப் லைஃப் ஸ்டைல் எனக்கு என்றைக்கு இருந்தாலும் இந்த புக்கு பயன்படும் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் உங்கள் அறையில் வைங்க. மற்றபடி ஏன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சால் அந்த புத்தகத்தை பிறர் கொடுத்து உதவுங்க. கண்டிப்பாக. அது நிச்சயமாக அவனுக்கு அந்த லைஃப்பை கொடுக்கும். கண்டிப்பாக. அவனுக்கு ஒரு லிஃப்ட்டை கொடுக்கும், அவனுக்கு வாழ்க்கையில் தேடுதல் உள்ளவனுக்கு அந்த புத்தகம் பயன்படும். அதனால் இந்த மாதிரி புத்தகங்கிறது நம்ம யூஸ் தரோ வேஸ்ட் பேப்பர்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. அந்த எழுதும்போது அது பதிப்பு, பதிப்பகம் பண்ணுற வேலை, பிரிண்ட்டு, கம்போசிங், இவங்கெல்லாம் 1000 பேர் வேலை செஞ்சு தான் அந்த புத்தகம் வெளியே வருது, ஏதோ பேப்பராக வெளியே வரல. அந்த ஒவ்வொரு தாளிலையும் ஒவ்வொரு விஷயங்களை பதிவு பண்ணும்போது அவங்க எத்தனை பேர் சிரமப்பட்டிருக்காங்கிறது அந்த பதிவில் தான் தெரியும். நேரில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும்.
நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை எப்படி பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயங்களும் சொல்லிட்டு வந்தீங்க. இந்த வீட்டில் உள்ளவங்க அது எப்படி புத்தகத்தை பராமரிக்கணும், அதுக்கான நேரத்தை எப்படி செலவழிக்கணும் நீங்கள் சொல்ல வரீங்க சார்? அதாவது புத்தகத்தை வந்து நீங்கள் அசைக்காமல் அப்படி வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக பூச்சி அரிக்கதான் செய்யும். தூசிப்பட்ட காலங்காலமாக போகும்போது அது வெள்ளைத்தாளாக இருந்தாலும் கருப்புத்தாள் ஆயிரும், புத்தகம் பயனற்று போயிடும். அப்போ நீங்கள் வந்து வாசிக்கணும் அவசியம் கிடையாது. எதையாவது ஒரு பக்கத்தை இன்றைக்கி அது ஷேக் பண்ணுங்க, அந்த ரேக்லேருந்து ஒரு புக்கு எடுங்க, அனைத்து புத்தகமும் ஷேக் ஆகும். அப்போ அந்த புத்தகத்தில் எடுக்கிற பூச்சிகள் வெளியே வந்துடும். ஓகே. ரெண்டாவது, நீங்கள் புத்தகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பக்கத்தை ஒரு வரியாவது படிங்க. இன்றைக்கி நான் என்ன புக்கு வச்சுருக்கேன்னு நீங்களே பார்த்துங்க. ஒரு நாளைக்கு பார்க்கணும் இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னே பார்த்தா கூட போதும். ஓகே. அப்படி ஷேக் பண்ணும்போது அந்த புத்தகம் பாதுகாக்கப்படும், காற்றோட்டம் இருக்கும், அசைவுகளும், அது இருக்கிற பூச்சிகள் வெளியே வரும். அடுத்த உங்கள் லைஃபுக்கே என்றைக்காவது தேவைப்படுற விஷயங்கள் அதில் இருக்கலாம், நீங்கள் தேடும்போது தான் அது கிடைக்கும், அங்கேயே இருந்தால் கிடைக்காது. கண்டிப்பாக சார். இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமீபத்தில் இதை பெய்த மலையில் வந்து பல புத்தகம் உங்களது வந்து அதில் கேள்விப்பட்டோம், நானும் வந்து நேரடியாக பார்த்துருக்கேன். இப்போ அதில் வந்து எப்படி மீண்டு வந்துட்டு இருக்கீங்க, அதுக்கான என்ன மாதிரி உதவிகள் வாசகர் பண்ணலாம் இல்லை நேயர்கள் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, எனக்கு வந்து அந்த புத்தகம் ஒரு 5-6 லட்சம் புக்கு தண்ணியில் போயிடுச்சு. 6 லட்சம் புக்கு போயிடுச்சு. அது போன ஒரு வாரமாக என்னால் முழுமையாக செயல்பட முடியும். நேருத்தவங்களா என்ன இருக்காங்க? ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். நாங்கள் கோடம்பாக சுந்தரி அம்மா பேசுகிறேன் சார். உங்கள் கேள்வி நூல் பண்ணியன் சார்ட்ட கேட்கலாமா? சரி. ஹலோ. வணக்கம்மா. அண்ணா வணக்கம்ண்ணா, நாங்கள் தாமரம் சாலையில் தாங்கண்ணா இருக்கிறேன். சரி சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஞாபகம் இருக்குன்னு தெரியலண்ணா உங்களுக்கு. சொல்லுங்க. புக்கு இல்லாமல் ரொம்ப தடுமாறிட்ட காலேஜில் எங்கள் பொண்ணை சேர்த்துட்டு, காசு வேற கம்மியா இருக்கு, என்ன யாரு எவருன்னே தெரியாதா, நீங்க அந்த நேரம் எனக்கு 100 ரூபாய் இல்லாம நீ அப்புறமா கொண்டாந்து இந்த காசை கொடுமா, புக்கு காசு கொடுமான்னு சொல்லி புக்கு கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு நீங்க உதவி பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளால முடிஞ்ச சிறு துண்டுமா, கல்விக்கா என்னால எவ்வளவு முடியுமோ பண்றேன். கண்டிப்பா. நான் அங்க என்ன புக்குனா இல்லன்னு உங்க கடையில எங்கனாலதான் பார்த்து எடுக்க முடியல, அவ்வளவு புக்கு வச்சிருக்கீங்களே, நான் எங்கன்னா தேடி எடுத்தீங்களா? இது உங்களை மாதிரி வாசகர்களா கொண்டாந்து கொடுக்கறது நாங்க கொஞ்சம் சிரமப்பட்டு தேடுறோம். ஆமாண்ணா, எந்த புக்கும் இல்லைன்னு சொல்லாத தேடி கொண்டாந்து குடுக்கறீங்களேண்ணா, அதுதானே உங்களோட தொண்டு நிறுவனத்துக்கு பாராட்டுகளா கொண்டாடணும். நன்றி, 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 நன்றி. நான் சந்தோஷம் உங்க கிட்ட பேசினதே. நன்றி அண்ணா. சரி, அதான் சொல்லிட்டு இருந்தபோது அந்த லட்சங்கள், பல லட்சங்கள் புக்கு வந்து தண்ணியில இதாயிடுச்சு. நீங்க ஆமா, அதோடைய மீண்டு வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட நான் இந்த அந்த குறைகள் மனசுல கவலையா இருந்ததை வந்து நான் தாண்டி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு. கண்டிப்பா, கண்டிப்பா. அதுக்கப்புறம் எனக்கு அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு அதில் இருந்து மீண்டு வந்து கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா மிக சிறந்த புத்தகங்கள்லாம் அதில் கொஞ்சம் தண்ணியில் போயிடுச்சு. ஓகே. ரொம்ப காலமாக நான் வந்து பாதுகாத்து வச்சுருந்த புத்தகம்லாம் போயிடுச்சு. அதாவது அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்ச புத்தகம்லாம் கொஞ்சம் போயிடுச்சு அதில். அதனால் இப்போ அந்த மாதிரி உள்ள சில புத்தகங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். சில இது தானாகவே கொஞ்சம் கிடைச்சிருச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் தேடிட்டு இருக்கேன். இன்னும் நான் தேடுற புத்தகங்கள் நான் சரியாக கிடைக்கல. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை ஊக்குவிக்க தான் செய்யணும். ஆமாம். சரி, ஏன்னா பல பேர் வந்து வெள்ளத்தில் பல பொருட்கள் வந்து போயிடுச்சு அப்படின்வாங்க. ஆனால் இப்போ அந்த பொருள்லாம் வாங்கிடலாம். வாங்கிடலாம், புத்தகத்தை வாங்க முடியாது. கண்டிப்பாக, ஏன்னா அதெல்லாம் இவங்க உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அந்த முதல் பதிப்பு புத்தகம்லாம் திருப்பி கிடைக்காது. அந்த மாதிரி உள்ள பல புத்தகங்கள் போயிடுச்சு கொஞ்சம். கண்டிப்பாக, கண்டிப்பாக. சரி, இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு வந்து அந்த நிறைய சமச்சீர் கல்வி அது மாதிரிலாம் போயிடுச்சு. இருந்தாலும் இந்தந்த புத்தகங்கள்லாம் வாங்கி படித்தா நல்லாயிருக்கும்னா நீங்கள் என்னென்ன புத்தகம் சொல்லுவீங்க சார்? அதாவது எல்லாருமே பாட சம்மந்தமாகவே படிச்சுட்ருக்காங்க. பாடத்தை தாண்டி வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் பலருடைய வாழ்க்கை வரலாறும் நம்மளுடைய சில நிறைய பேர் அந்த மாதிரி விஷயங்களை தேடி படிக்கிறதில்ல. இன்றைக்கி இந்த எக்ஸாம் படிக்கணும், இந்த மாதிரி டைம் படிக்கணும், இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் படிக்கணும் அப்படின்னு தான் படிச்சுட்ருக்காங்களே. சுய முன்னேற்றத்துக்காகவும் நான் இதை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் எடுத்து படிக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப கம்மி. ரெண்டாவது, அந்த மாதிரி கொஞ்சம் ஊக்குவிக்கணும். ரெண்டாவது, நான் எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் சொல்கிற ஒரே விஷயம், வாரத்துக்கு 2 லைப்ரரி நான் டைம் பீரியட் வைங்க. அந்த பீரியடில் அந்த பிள்ளைகளை அந்த புத்தகத்தை எடுத்து அந்த கிளாஸை கொண்டு போய் கொடுத்து படிக்க சொல்லுங்கள். அந்த புத்தகத்தை படித்து அதுலேருந்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கிற கிளாஸில் ஒவ்வொரு பிள்ளையாக சொல்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி கொடுத்தா அந்த பிள்ளைகளுக்கு புத்தகம் வாசிக்கும் தன்மை கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக சார். இந்த உங்களுக்காக நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பல பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர்களுக்கு குறிப்பாக என்ன சொல்ல வரீங்க சார்? அதாவது நீங்கள் நிறையா தேடுதலான உலகத்தை தெரியாத பல விஷயங்கள் நீங்கள் எல்லாம் கூகுளில் வந்துருச்சு, ஆனால் அதை தாண்டி தெரியாத விஷயங்கள் எத்தனையோ புத்தகத்தில் மறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக அது நீங்கள் தேடணும்னா நீங்கள் தான் புத்தகத்தை தேடி எடுக்கணும். அது ஒவ்வொரு புத்தகமும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாம் பெற்ற இன்பம் வையம் பெறணும்னு நினச்சி நீங்கள் அடுத்தவங்களுக்கு உங்கள் புத்தகத்தை கொடுத்து உதவுங்க. வாசிக்க தன்மை, அதாவது கல்வி தானம் வந்து ரொம்ப மிக ஒரு சிறந்த தானம். ஞானத்தை கொடுக்கக்கூடியது, அறிவை கொடுக்கக்கூடியது, தொழில் ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது, இது மாதிரியா. அதனால் அதை கொடுத்து அடுத்தவங்களை முன்னேற்ற வைங்க.
கண்டிப்பாக சார், நேரில் இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நூல் பாண்டியன் சாரோட நம்பர் தெரியல தெரியுது, அதில் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.